வந்தே பாரத் ட்ரெயின் இத பார்க்காம போயிருந்தாங்கன்னா 100க்கு மேற்பட்ட மக்கள் நிலைமை என்ன ஆயிருக்கிறது? இப்ப ரீசெண்டா ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு சீக்கிரம் பயணிக்கிற மாதிரியா கொண்டு வந்த ரயில் தான் வந்தே பாரத் ட்ரெயின். இந்த வந்தே பாரத் ட்ரெயின்ல நிறைய பேர் டிராவல் பண்றாங்க. இந்த சமயத்துல தான் உதய்பூர்ல இருந்து ஜெய்ப்பூர் வழியா போற ஒரு ட்ரெயின், அதாவது பில்வார்பூர் அப்படிங்கிற இடத்துல ரயில்வே தண்டவாளத்துல அடையாளம் தெரியாத சில பேரு அந்த தண்டவாளத்துல கற்கள் மட்டும் வச்சது இல்லாம இன்னும் சில இரும்பு துண்டுகள், இரும்பு கம்பிகள், அது போன்ற திங்ஸ் எல்லாத்தையுமே அந்த தண்டவாளத்துல வச்சிருக்காங்க. இதனால அந்த வழியா வர ட்ரெயின் எல்லாமே புரளுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கு. இந்த ரயில்வே தண்டவாளத்துல வச்ச கற்கள் எல்லாமே விளையாட்டுத்தனமா வைக்கப்பட்டதா இல்லைன்னா உள்நோக்கத்தோட வைக்கப்பட்டதான்னு உயர்துறை அதிகாரிகள் விசாரிச்சுட்டும் வராங்க. இப்போ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ சன்கிளாசஸ்ல கொண்டு வந்துட்டாங்க. இந்த சன்கிளாசஸ் யாரோட பிராண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேபனோட பிராண்ட் தான். 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிராண்ட் பாத்தீங்கன்னா ஒரு புது டெக்னாலஜியை கண்டுபிடிச்சு அதோட இன்னொரு அப்டேட்டு கொண்டு வந்திருக்காங்க. வீடியோஸ் போட்டோஸ் மட்டும் எடுக்கிறது இல்லாம நம்ம சுத்தி இருக்கிறவங்க பேசுற விஷயத்த கிளியரா அப்சர்வ் பண்ணி அதை வீடியோவா எடுக்கும் போது அவ்வளவு கிளாரிட்டியா இருக்கு. அதுல ஒரு ஆடியோ மைக் மட்டும் இல்லாம 5 ஆடியோ மைக்கை சீக்ரெட்டா வச்சிருக்காங்க. இதனால எங்க இருந்து பேசினா கூட அது கிளியராகவும் கேட்கும். இதுக்கடுத்தது அந்த ரேபன் கிளாஸ்ல இன்னொரு ஃபீச்சரும் கூட இருக்கு. இதுல ஒரு ஆப்ஜெக்ட் இல்லட்டேனா சில பிளேஸ் காமிச்சோம்னா அது என்ன பிளேஸ்னு டிடெக்ட் பண்ணி அதில் என்ன மிஸ்டேக் இருக்கு, என்னென்ன சால்வ் பண்ணலாம், இது என்ன பிளேஸ் அப்படின்னு கிளியராக சொல்லும். மேபி நம்ம இன்ஸ்டாகிராமில் லைவ் போகிறோம், இல்லைன்னா லாங் டிரைவில் இருக்கும்போது லைவ் போகிறோம் அப்படின்னா அதையுமே நம்ம ஃபோன் மூலயமா கனெக்ட் பண்ணி நம்ம லைவ் ஸ்ட்ரீமில் இருக்கிற மாதிரியே அந்த ஃபோனில் கமெண்ட்ஸ் எல்லாம் ரீட் பண்ணலாம். இப்போ இந்த ரேபன் சன்கிளாசஸ் ஃபேஸ்புக் ஓனரான மார்க் சக்கர்பர்கோட தான் டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஸ்மார்ட் ஃபோனை விட ஒரு பெரிய அப்டேட்டாக இந்த சன்கிளாசஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இன்னும் வரப்போகிற காலகட்டத்தில் எல்லாமே ஏஐ தான் மாறிட்டு வரப்போகுது. ரேபன் சன்கிளாசஸோட விலை பார்த்தீங்கன்னா இந்திய மதிப்புப்படி கிட்டத்தட்ட 25,000 ஆகுது. இது அக்டோபர் 17 அப்போ ரிலீஸ் ஆக போகிறது தெரிவிச்சிருக்காங்க.